முழுவதும் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் கோயில் நிலங்களிலே குடியிருந்து வருகிறார்கள். அந்த நிலங்களிலே சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலங்களில குடியிருக்கிற மக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அரசாங்கம் இன்னைக்கு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றினால் அவர்கள் எங்கே போவது என்கிற கேள்வி என்று எழுகிறது. எனவே அந்த மக்களை வெளியேற்ற கூடாது, அங்கேயே அவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக்க வேண்டும் என்கிற முறையில் இன்றைக்கு கோயில்கள், மடாலயங்கள், அதே போல அறக்கட்டளைகள், தேவாலயங்கள், மசூதிகள் ஆகிய சொந்தமான இடங்களில் குடியிருக்கிற மக்களுக்கு அந்த இடங்களை பட்டா செய்து தர வேண்டும் என்கிற அந்த போராட்டம் இங்கே நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பொன் மாணிக்கவேல் அவருடைய தலைமையில் சிறை கடத்தல் பிரிவு என்று துவக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலைகளை திருடுபவர்களை கைது செய்வதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்து அறநிலையத்துறையை இல்லாமல் ஆக்கி அந்த அறநிலையத்துறை கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள், நிலங்களை எல்லாம் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் பொன்மாணிக்கவேலுடைய நடவடிக்கை அமைந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் இன்றைக்கு தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் ஒரு ஊழல் ஊதாரித்தனமான அரசாக மாறி போயிருக்கிறது. நான் இன்றைக்கு பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, கொடைக்கானல் நடைபெற்ற கொள்ளை கொலை போன்ற வழக்குகளில் ஏராளமான விவரங்கள் இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறது. இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து முதலமைச்சர் அந்த கொலைக்கும் தனக்கும் சம்பந்தம் இருப்பது என்போல ஊடகங்களில் செய்தி வெளியிடக் கூடாது, யாரும் பேட்டி அளிக்க கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரை பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய பங்களாக்குள்ளே ஒரு கொள்ளை நடைபெறுகிறது, கொலை நடைபெறுகிறது, வாட்ச்மேன் கட்டப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார், கொள்ளை நடைபெறக்கூடிய நேரத்தில் மின்சார வெட்டி ஏற்படுத்தப்படுகிறது, அதில் தேடப்படுகிற குற்றவாளிகள் அடுத்தடுத்து விபத்திலே மரணம் அடைகிறார்கள், இதெல்லாம் ஏதோ மூடு மந்திரம் போல நடைபெறுகிறது என்று சொன்னால் இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டாமா? முதலமைச்சர் என்கிற முறையிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா? அப்படியானால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நீங்கள் விளக்க வேண்டாமா? நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அதிமுகவுடைய தலைவராக இருக்கிற ஜெயலலிதாவுடைய வீட்டிலே, முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே நடக்கிற இந்த கொலை கொள்ளைகள் எப்படி நடக்கிறது என்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட வேண்டும். அப்படி வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு நீங்கள் தயார் இல்லை என்று சொன்னால் இந்த கொலை கொள்ளை உட்பட்ட அனைத்திலேயும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 4.5 வருஷமாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லாத்தையும் கிடப்பில் போட்டுட்டு விவசாயிகளுக்கு 6000 ரூபா அறிவித்து இன்னைக்கு 2000 ரூபா உடனடியாக கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கேவலம் 2000 ரூபாயை கொடுத்து எப்படியாவது ஓட்டுகளை வாங்கிவிட வேண்டும் என்று நயவஞ்சக முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சாதாரணமாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு இந்த தொகை கொடுக்கிறீர்கள், அவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள், அவங்க வாங்கியிருக்கிற மத்திய வங்கிகள் வாங்கியிருக்க கடன்களை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு நியாயமான விலை கொடுக்கிற காரியத்தையும் சேர்த்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நிலமே இல்லாத விவசாய தொழிலாளிகள், தினம் 10 விரலாலே பாடுபடுகிற அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த 2000 ரூபாய் கிடைக்காது, பெரும்பகுதியாக இருக்கிற அவர்களுக்கு கிடைக்காது. எனவே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறது இந்த அரசு என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஏற்பாடுகளின் மூலம் மோடி தன்னுடைய தோல்வியை தடுத்துவிட முடியாது. தமிழ்நாட்டிலே மோடியோடு யார் சேர்ந்தாலும் சரி, அவர்களும் சேர்ந்து படுதோல்வி அடைவது என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டு ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடைபெறுகிற ஆறுமுகசாமியினுடைய விசாரணை கமிஷன் ஏற்கனவே ஒரு நோக்கபூர்வமாக நடத்தப்பட்டதாக தான் நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் ஜெயலலிதா பேர்ல மற்றவங்களுக்கு சந்தேகம் யாரும் கிளப்பல, ஓபிஎஸ் தான் இந்த சந்தேகத்தை கிளப்பி இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சதே அவர் தான்.
ஆனா இதுவரை நான்கு முறை அவருக்கு சம்மன் அனுப்பி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று ஒரு முதல்வர் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசாங்கம் அமைக்கக்கூடிய ஒரு விசாரணை கமிஷன்ல ஆஜராக வேண்டும் என்று அந்த விசாரணை கமிஷன் சம்மன் அனுப்புகிற போது துணை முதலமைச்சரே அதில் ஆஜராகாமல் இருப்பது ஏதோ ஒன்றை திட்டமிட்டு மறைப்பதற்கான ஏற்பாடு என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இந்த விசாரணை கமிஷன் என்பது ஒரு நல்ல நேர்கோட்டிலே போகிறதா என்கிற சந்தேகமும் இன்னைக்கு மக்களுக்கு எழும்பி இருக்கிறது. ஒருவேளை ஆட்சியில இருக்கிறவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வேறு யாரையும் அடையாளம் காட்டுகிற முறையிலே இந்த விசாரணை கமிஷன் அமையுமோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.